ஹாய் கைஸ், நீங்கள் பார்க்குறது கேட்குறது ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ். ஸோ என் பேர் லைக். ஸோ இன்றைக்கி வந்து என்ன வந்து பார்க்க வரோம் பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்கல் டென் நச்சமெண்ட் வந்து எப்படி ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபிசிக்கல் டென் நச்சமெண்ட் வந்து நீங்கள் நார்மலாக மேட்ச்சில் போய் முடிக்கணும் அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு யோகமே தேவைப்படுது. அதனால் இந்த வீடியோவில் ஈஸியாக இதை எப்படி கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் தேவைப்படுது. அந்த அப்ளிகேஷன் என்ன பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கிளிக்கர். ஸோ இது வந்து கூகுள் ப்ளே ஸ்டோரில் இருக்குது, இல்லை கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தான் அனுப்பி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா வந்து ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதுக்கு வந்து பர்மிஷன் என்ன பண்ணணும், நீங்கள் வந்து கீழே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் சர்வீஸ் இருக்கும். ஸோ அதில் போய் இதுக்கான பர்மிஷன் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. 13.0 அப்டேட்க்கு அப்புறம் பப்ஜியில் வந்து தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் யூஸ் பண்ணால் பேன் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ ஆனால் இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு பேனே ஆகாது. ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து மல்டி டார்கெட் போகணும், அதை நீங்கள் கிளிக் பண்ணி சொன்னால் இங்கே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வரும். ஸோ இதை நீங்கள் படித்தே ஆகணும். ஸோ படித்ததுக்கப்புறம் ஸ்கிப் பண்ணிவிட்டு திரும்பவும் அந்த மல்டி டார்கெட் மூலம் வந்து நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா இங்கே இங்கே வந்து ஒரு பாப்அப் மாதிரி சைடில் இருந்து வரும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் பப்ஜி மொபைல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு ட்ரையல் காட்டணும் முடிக்கிறதுக்காக மினி தோன் மேட்ச் வந்திருக்கேன். ஸோ நீங்கள் எது வேணால் போகலாம். ஸோ நீங்கள் சர்வர் மாற்றி போனால் நீங்கள் கேள்வியாக போய் எதாவது போய்க்கலாம். ஸோ வந்ததுக்கப்புறம் நீங்கள் எதாவது ஒரு பிளேஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இருக்கேன், இப்போ ஒரு இடத்துல ஒரு பாட் வந்து மாட்டிருக்கு, இதுக்கு அதை கிளிக் பண்ணிட்டு வரேன். ஸோ இப்போ எல்லா பாட்டையும் கிளிக் பண்ணிட்டேன். இப்போ வந்து என்ன பண்ண உடனே வந்து நான் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் அண்ட் ஒரு ஐக்கான் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஒன்று அப்படிங்கிற ஒரு டார்கெட் வரும், அதை வந்து நீங்கள் எழுது முடிக்கணுமோ அதை வைக்கலாம். ஸோ நான் தம் முடிச்சுட்டேன், ப்ரோ ஒன்று இதோட வச்சுக்கலாம். இன்னும் உங்களுக்காக குரோக்கில் வச்சுருக்கிறேன். ஸோ வச்சதுக்கப்புறம் மேலே இருக்கிற பிளேயர்க்கான நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அந்த எக்ஷன் வந்து திருப்பி ரிப்பீட்டாக பண்ணிகிட்டே இருப்பான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு 4-5 மேட்ச் வந்தாலே இந்த மிஷன் வந்து ஈஸியாக நீங்கள் முடிச்சிடலாம். சில வந்து ஒரு மிஷன் தான் முடிக்கணும் கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. ஸோ இது நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணி நிறையா பாப்பப் கிரியேட் பண்ணலாம். ஸோ நீங்கள் அந்த ப்ளஸ் வந்து கிளிக் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ 2-3 அப்படின்னு வரும். ஸோ ஒவ்வொன்றையும் எங்கெங்கே வைக்கணும் அங்கே வச்சுக்கலாம். ஸோ நான் ஒரே இதாக 3 வச்சுக்கிறேன். வச்சுட்டு இப்போ நீங்கள் பிளேயர் கண்டுபிடிச்சிங்கன்னா 3 ஒரே இதாக செஞ்சுட்டே இருக்கும். ஸோ இது மூலயமா நீங்கள் 3 கூட ஈஸியாக ஒரே இதில் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அசன் காய்ஸ் பட்டா.